நண்பர்களே, நம்ம இதுக்கு மேலே ஹிஸ்ட்ரியை பற்றி பார்த்துக்கிட்டு இருந்தோம். அவங்களுக்கு ஹிஸ்ட்ரியை பற்றி ஓரளவு தெரிஞ்சிருக்கோம் அப்படின்றத நாங்கள் நம்புகிறோம். ஸோ இதுக்கடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு மூவியோட பைப்லைன் பார்க்க போகிறோங்க, ப்ளஸ் ஸ்கிரிப்ட் ரைட்டிங்கை பார்க்க போகிறோம். பைப்லைன் ப்ளஸ் ஸ்கிரிப்ட் ரைட்டிங்க, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம். ஆக்சுவலாக பைப்லைன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீ ப்ரொடக்ஷன், ப்ரொடக்ஷன், போஸ்ட் ப்ரொடக்ஷன். இப்போ வந்து நம்ம ப்ரீ ப்ரொடக்ஷனை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ ப்ரீ ப்ரொடக்ஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா, பிளானிங்க. நம்ம வந்து ஃபிலிம் எடுக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ண போகிறோன்றது பிளானிங். அதில் என்னென்ன பார்க்க போகிறோம்னா, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஸ்கிரிப்ட் ரைட்டிங். ஸ்கிரிப்ட் ரைட்டிங் முடிச்சோடனே ஸ்க்ரீன் பிளே ரைட்டிங்க. ஸ்க்ரீன் பிளே ரைட்டிங் முடிச்சோடனே ஸ்டோரி போர்ட், அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இதில் உங்களுக்கு ஒரு டவுட் கேட்கலாம், இதில் முக்கியமான ஒன்றை விட்டுட்டு ஏறான்ட்டு. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸ்டோரி ரைட்டிங் அது எப்படி சொல்லவே இல்லைன்ட்டு. ஸ்டோரின்றது வந்து நம்ம கற்பனைக்கு உட்பட்டதுங்க, நம்ம என்ன வேணால் எழுதலாம், அதுதான் ஸ்டோரி, ஓகேங்களா? ஸோ அதை பற்றி நம்ம பெருசாக டீட்டெயிலாக பார்க்குறதுக்குலாம் அந்தளவு இல்லை. அவங்களுக்கு தோன்றதை நீங்கள் சொல்கிறது தாங்க ஸ்டோரி, ஓகேவா? இப்போ வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஸ்கிரிப்ட் ரைட்டிங்கை பற்றி பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இல்லை, ஐடியா போட்டிக்கிறதா? ஐடியா டிப்போ, ஐடியா காம்ப்ளெக்ஸ், ஐடியா குடோ, தாரி உள்ளுட்டு அப்படியே அடிக்கலாம் ஐடியா. இப்போ நம்ம ஸ்கிரிப்ட் ரைட்டிங்கை பற்றி பார்ப்போம்னு சொல்கிறோம். ஸ்கிரிப்ட் ரைட்டிங்னா என்ன அப்படின்றத பார்த்தீங்கன்னா, ஸ்கிரிப்ட் எதுக்காக ஃபஸ்ட் எழுதுறாங்க அப்படின்னா, டேரக்டர்ஸ்க்கும் ப்ரொடியூசர் அண்ட் ஹீரோக்கும் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் அப்படின்ற ஒரு மெயின் ரீசன் இது, ஓகேங்களா? இது போக வந்து ஷூட்டிங் டைத்துலேயும் வந்து ஸ்கிரிப்டை வச்சு நிறையா இது பார்ப்பாங்க. அப்படி என்ன இருக்கும் அந்த ஸ்கிரிப்ட்னா, ஸ்டோரி தாங்க இருக்கும். அந்த ஸ்டோரியை வந்து ஸ்டோரி அண்ட் டைலாக்ஸ் இதை தான் மெயினாக வந்து இதில் கொண்டு போவாங்க. ஏன்னா ப்ரொடியூசருக்கும் அதுதான் தேவை, ஒரு ஆக்டருக்கும் அதுதான் தேவை. மற்றபடி இன்னும் மற்ற இதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் வந்து ஸ்க்ரீன் பிளே வந்து எழுதி வச்சுருவாங்க டேரக்டர், ஓகேங்களா? ஏன்னா அதெல்லாம் டேரக்டர் பர்பஸ்க்காக எழுதுறதுனா அது ஸ்க்ரீன் பிளேனு சொல்லுவாங்க, அதில் எழுதி வச்சுருவாங்க. இது வந்து நான் எடுத்த ஒரு ஷார்ட் ஃபிலிமோட ஸ்கிரிப்ட்டுங்க, ஓகேங்களா? இதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம மேலே வந்து டைட்டில் எழுதுவோம். இப்போது ஸ்கிரிப்ட் எடுத்தோன்னே முதல்ல வந்து டைட்டில் எழுதுவோம். நெக்ஸ்ட்டு வந்து சீன், அது என்ன சீன், என்ன இது, அதை வந்து நம்ம நெக்ஸ்ட் எழுதுவாங்க. சீன் ஒன்னா டூவா த்ரீயா அந்த மாதிரி சீன் அந்த இது எழுதுவோம். நெக்ஸ்ட் வந்து அது லொக்கேஷன், எந்த இடத்துல எடுக்க போகிறோம் நம்ம, அது ரொம்ப மஸ்ட்டு, அதை ஃபஸ்ட்டு எழுதிடுவோம். நெக்ஸ்ட் வந்து கேரக்டர்ஸுங்க, இந்த சீனில் வந்து எத்தனை கேரக்டர்ஸ் உள்ள வருது. எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு கேரக்டர்ஸ் வந்து, அந்த மூணு கேரக்டர்ஸோட நேம் வந்து நான் நோட் யூஸ் பண்ணியிருக்கேன், ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து எஃபெக்ட்ஸுங்க, ஓகேங்களா? இப்போ எஃபெக்ட்ஸ் வந்து என்னென்னா, அது டேல எடுக்க போகிறோமா, டேல வந்து இன்டீரியரில் எடுக்க போகிறோமா, இல்லை நைட்டில் எடுக்க போகிறோமா, அவுட்டோரில் எடுக்க போகிறோமா, இன்டீரியர் எடுக்க போகிறோம், அதாவது எக்ஸ்டீரியலாக இன்டீரியலாக டே அண்ட் நைட்டாக, இதை வந்து நான் இந்த எஃபெக்ட்ஸில் வந்து நம்ம ஃபில் பண்ணியிருந்தோங்க, ஓகேவா? அடுத்து வந்து ப்ராப்பர்ட்டிஸ், இந்த சீனில் வந்து என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றது வந்து இந்த இடத்துல ஃபில் பண்ணோம். அது என்னென்ன யூஸ் பண்ணால், நான் வந்து இது க்ரீன் ஸ்க்ரீன் ஷூட்டுங்க, ஓகேங்களா? க்ரீன் ஸ்க்ரீனில் எடுத்தேன். ஸோ என்னோடய ப்ராப்பர்ட்டிஸ் ஃபுல்லாக க்ரீன் ஸ்க்ரீன், அதான் வந்து இந்த சீனில் ஃபஸ்ட்டு மஸ்ட்டு. அடுத்து வந்து அது கீழே ஒரு டேப்லெட் போட்டிருக்கேன். இந்த டேப்லெட் என்ன எழுத போகிறோம்னா, இந்த சைடு லெஃப்ட் சைடு வந்து டிஸ்கிரிப்ஷன் எழுதணுங்க, ரைட் சைடு வந்து டைலாக் எழுதணும், எப்பயுமே அப்படி தான் எழுதணும், ஓகேங்களா? டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்ம ஸ்டோரி, அந்த சீனுக்கான ஸ்டோரி எழுதுகிறோம். இப்போ சீன் ஒன்னில் என்ன ஸ்டோரி இருக்கோ அந்த ஸ்டோரி எழுதுகிறோம். அதில் இருக்கக்கூடிய டயலாக்கை இங்கே கீழே எழுதணுங்க, இதுக்கு நேரம் எழுதக்கூடாது. ஏன் எழுதக்கூடாதுன்னா, இப்போ நீங்கள் ஷூட்டிங் டைம் பண்ணும்போது இந்த ஸ்கிரிப்ட் எப்படிலாம் கையில் வச்சுருப்பீங்க, அப்படி வச்சுருக்கும் போது ஒவ்வொரு ஃப்ரேம்ஸு இதெல்லாம் நோட் பண்ணுற மாதிரி சில இது விஷயங்கள்லாம் நடக்கும். அது லேட்டராக பார்ப்போம், நம்ம ஷூட் போகும்போது பார்ப்போம், ஓகேங்களா? இதை வந்து நோட் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம்லாம் நடக்கும், அதை நோட் பண்ணுறதுக்கு இந்த இடத்த நம்ம யூஸ் பண்ணிக்குவோம். ஸோ அதனால் வந்து இந்த இடத்த நம்ம கேப் விட்டு தான் நம்ம எழுதுவோம், அதுக்கான டைலாக் கீழே எழுதுவோங்க. இதுதான் வந்து ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணுறதுக்கான மெத்தட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஐடியா கொடுத்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது போன்ற நிறைய வீடியோஸை, நிறைய தகவல்ஸை நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கேங்க. நீங்கள் மறக்காமல் அந்த பெல் பட்டனை மட்டும் கிளிக் பண்ணிடுங்க.